வணக்கம். இன்றைக்கி இருக்கிற தொழில்நுட்ப வசதியால் எங்களுக்கு தெரியாத விஷயங்களை ஒரு சில நிமிடங்கள்லேயே எங்களுடைய மொபைல் மூலமாக தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் அந்த விஷயங்கள் சரியானதா இல்லை முழுமையானதான்றது சில நேரங்களில் கேள்விக்குறியாக தான் இருக்கும். அப்படி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களோட தெரியாத சில பக்கங்களை இந்த செக்மெண்ட் மூலமாக நான் அவங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இன்றைக்கி இந்த செக்மெண்ட்டில் பார்க்க போகிற விஷயம் இலங்கையினுடைய கலாச்சாரம், இலங்கையுடைய வரலாறு மீதான மேலத்தி அறிஞர்களுடைய பார்வை. இலங்கையுடைய வரலாறை பற்றி பேசும்போது கடந்த சில வருடங்களாக, ஒரு 10 வருடங்களாக மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்கிற விஷயம் திருகோணமலையில் திருக்கோணேஸ்வரர் கோவில் கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய புராதன சிற்பங்கள். இந்த சிற்பங்கள் போர்த்துகீயரால் இடிக்கப்பட்ட திருக்கோணேஸ்வரத்துடைய சிற்பங்களாக இருக்கலாம் என்று ஒரு புறமும், அப்படி இல்லைன்னா 2000 வருடங்களுக்கு முன் கடல் கோளால் சூழப்பட்ட பழைய கோவிலுடைய சிற்பங்களாக இருக்கலாம் அப்படின்னு ரெண்டு விதமான கருத்துக்கள் இருக்குது. கடந்த 10 வருடங்களில் ஆரம்பத்தில் இருந்த சிற்பங்களோட எண்ணிக்கையை விட இப்போ இருக்கிற சிற்பங்களோட எண்ணிக்கை குறைவடைந்திருக்கு. அதுக்கு ஒரு காரணம், சில நேரங்களில் கடலுக்கடியில் இருக்கக்கூடிய நீரோட்டம் அந்த சிலைகளை அடித்து சென்றிருக்கலாம் என்று சொன்னாலும் அந்த இடத்துல எந்தவித கட்டுப்பாடுகளும் இல்லை. அந்த கடலுக்குள்ளே யார் வேணாலும் இறங்கி உள்ளே போகலாம். ஸ்கூபா டைவிங் தெரிஞ்ச யார் வேணாலும் உள்ளே போயிட்டு அங்கே இருக்கிற சிலையை எடுத்துக்கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அந்த சிலைகள் திருடப்பட்டிருக்கலாம் என்னும் அந்த பிரதேச மக்கள்கிட்ட ஒரு கருத்தொண்டு இருக்குது. இந்த திருகோணமலை கடலுக்கடியில் இருக்கிற விஷயங்கள் கிட்டத்தட்ட 10 வருடங்களாக நாங்கள் காணொலி வகையாகவே இப்போ பார்த்து கொண்டு வரோம். ஆனாலும் இது எப்போ ஆரம்பிக்கப்பட்டது, இந்த வரலாற்று தேடல் எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தா, சார் ஆதர்சி கிளாக் அவர்கள் இலங்கைக்கு வந்ததோடு ஆரம்பிச்சிருக்கலாம் அப்படின்னு கருதப்படுது. ஆதர்சி கிளாக் வாரத்துக்கு முதல்ல இலங்கையில் நீருக்கு அடியில் போய் ஆராய்ச்சி செய்கிற விஷயங்கள் மிக குறைவாக தான் இருந்தது. ஆனால் ஆதர்சி கிளாக் 1956 தன்னுடைய நண்பர் மைக் வில்சனோட இலங்கைக்கு வரார். இலங்கைக்கு வந்து இலங்கையை சுற்றி இருக்கக்கூடிய கடற்கரையில் அவர் பழைய உடைந்த கப்பல்களையும் பவளப்பாறைகள், மீன்கள் போன்ற விஷயங்கள் எல்லாத்தையும் ஆராய்ச்சி செய்திருக்கார். கிட்டத்தட்ட 1962 மைக் வில்சன் இலங்கையினுடைய சினிமா துறையில் மிக முக்கியமான படமான ரன்முத்துத்துவ என்ற படத்தை இயக்கிறதுக்கு முடிவு செய்கிறார். அந்த திரைப்படத்தில் பிரபல நடிகர் இயக்குனர் காமினி ஃபோன்சேகா அவர்கள் நடிச்சிருந்தார். மைக் வில்சன் அந்த திரைப்படத்தை உருவாக்கும் போது, படப்பிடிப்பு செய்து கொண்டிருக்கும் போது ஒரு நாள் ஒரு சிறிய இடைவேளை நேரத்தில் கடலுக்குள்ளே போகிறார். கடலுக்குள்ளே போகும்போது அங்கே அவங்க கண்டுபிடிச்ச ஒரு விஷயம்தான் ஒரு மிகப்பெரிய கல், கிட்டத்தட்ட தானாகவே உருவாகின போன்ற அமைப்புள்ள ஒரு கல். அந்த கல் வந்து உண்மையில் தெளிவாக பார்த்தா ஒரு சிவலிங்கத்தினுடைய மேல் பாகமாக இருந்துச்சு. அந்த சிவலிங்கத்தினுடைய மேற்பாகத்தை மைக் வில்சன் வெளியில் எடுத்து கொண்டு வரார். மைக் வில்சன், ஆதர்சி கிளாக் அந்த ரிசர்ச்சை செய்து அதை வெளியில் கொண்டு வராங்க. அங்கே இருந்து திருகோணமலை கடலுக்கு அடியில் இருக்கிற விடயங்கள் வித்தியாசமாக பார்க்கப்படுது. அங்கே இருக்கக்கூடிய வரலாறு வித்தியாசமாக பார்க்கப்படுது. மைக் வில்சன் அந்த சிவலிங்கத்தை வெளியில் எடுத்து கொண்டு வந்ததுக்கு பிறகு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய 69 சுயம்பு லிங்கங்களில் ஒன்றாக இருக்கலாம் என்று அவர் நம்புகிறார். உண்மை சொல்லப்போனால் மைக் வில்சன் அதுக்கு பிறகு இங்கிலாந்துக்கு திரும்பி போகாமல் இங்கேயே இருந்து தன்னுடைய பெயரை சுவாமி சிவ கல்கி என்று மாற்றி கதிர்காமத்தில் தன்னுடைய பணிகளை தொடர்ந்து செய்தார். கிட்டத்தட்ட 1995 அவர் இறக்கும் வரையில் சுவாமி சிவகல்கி என்ற பெயரில் இங்கேயே இருந்தார். இதற்கு காரணம் என்னென்று அவர் கூறின விஷயம் என்னென்னா, அவர் அங்கே கண்டுபிடித்த சிவலிங்கம் தன்னுடைய வாழ்க்கை பாதையை மாற்றிச்சுன்றது தான். ஆனால் இவரோட கூட போன ஆதர்சி கிளாக் அந்த சிவலிங்கத்தை பற்றி பெரிதாக எதுவுமே சொல்லலை. ஆனால் மைக் வில்சன் சில விஷயங்கள், ஆதர்சி கிளாக் என்ன நினைத்தார்ன்ற சில விஷயங்களை வெளியிட்டிருந்தார். இது 1962 கண்டுபிடிக்கப்படுது. அதுக்கு பிறகு ஆதர்சி கிளாக் ஒரு நாவல் ஒன்று எழுதுகிறார், ஒரு ஃபிக்ஷன் நாவல், ஒரு புனை கதை ஒன்று எழுதுகிறார். அந்த கதை உலகம் முழுவதும் பிரபலமானது, ஹாலிவுட்டில் படமாக ஆக்கப்பட்டது. அந்த நாவலுடைய பெயர் வந்து த 2001 ஸ்பேஸ் ஆடிசி. இந்த 2001 ஸ்பேஸ் ஆடிசி எப்படி திருகோணமலை கடலுக்குள்ள கண்டுபிடிக்கப்பட்ட சிவலிங்கத்தோட தொடர்புபடுறதுன்றது ஒரு வித்தியாசமான விஷயம். நிறைய பேர் படத்தை பார்த்துருப்பீங்க, நாவல் சில நேரம் வாசிச்சிருக்க மாட்டீங்க. அந்த படத்தை பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும், அதில் ஆரம்பத்தில் ஒரு மொனலித் ஒன்று காட்டுவாங்க. படம் முழுக்க 4 மொனலித் இருக்கும். அதில் ஆரம்பத்தில் ஒரு மொனலித் ஒன்று காட்டுவாங்க. ஆரம்பத்தில் குரங்கு மனிதனாக இருந்தவர்கள் வந்து எப்படி ஆராதரியை பெற்றாங்கன்றதை அந்த படத்தில், அந்த மொனலித்தை தொடும்போது அவர்கள் வித்தியாசமான அனுபவங்கள், வித்தியாசமான அறிவை பெற்றுக்கொண்டார்கள் என்றது அந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க. சமீப காலங்களில் நிறைய இடங்களில் மொனலித் ஆர்டிஃபிஷியலாக சிலர் வந்து வேணுமென்றே உருவாக்கியிருந்தாங்க. அந்த விஷயங்கள் வந்து முதல்ல நம்பப்பட்டு அதுக்கு பிறகு இந்த மொனலித் பொய்யானது என்று கூட கண்டுபிடிச்சிருந்தாங்க. இந்த மொனலித்ன்ற விஷயங்களை 2001 ஸ்பேஸ் ஒடிசி என்று 1968 எழுதின நாவலில் ஆதர்சி கிளாக் அவர்கள் குறிப்பிட்டிருப்பார். இது 1968 படமாக்கப்பட்டது. அதுக்கு பிறகு 1969 தான் நிலவுக்கு மனிதர்கள் போய்ச்சிருந்தார்கள். இந்த மொனலித்துக்கும் இந்த சிவலிங்கத்துக்கும் என்ன சம்பந்தம், இதுதான் மிகப்பெரிய கேள்வி. அதை பற்றி ஆதர்சி கிளாக் எப்போவுமே இந்த விஷயம் சொல்லலை. ஆனால் மைக் வில்சன்
அவருடைய குறிப்புகளின்படி மைக் வில்சன் சொல்லியிருக்கிறார், ஆதர்சி கிளாக் அந்த சிவலிங்கத்தை தொட்ட பிறகு அவருக்கு ஏற்பட்ட ஒரு மனநிலை இதை வச்சு கொண்டுதான் 2001 ஸ்பேஸ் ஓடிச்சின் நாவலில் மொனலித்தை அவர்கள் தொடும்போது ஏற்படுற மனநிலையை தீர்மானித்தார்னு மாதிரி ஒரு விஷயம் சொன்னார். ஆனால் ஆதர்சி கிளாக் அதை உறுதிப்படுத்தவில்லை. ஆனாலும் அதற்கு பிற்பட்ட காலத்தில் ஆதர்சி கிளாக்குடைய வாழ்க்கையை பார்த்தா ஆதர்சி கிளாக் இலங்கையை விட்டு போகவே இல்லை, கடைசி வரைக்கும் கொழும்பிலே வாழ்ந்தார். அதுக்கு பிறகு நிறைய புத்தகங்கள் எழுதினார். ஆதர்சி கிளாக் இதை ஏற்றுக்கொண்டாரா இல்லையான்றத குறிப்பிட்ட அவருடைய புத்தகங்களை வச்சுக்கொண்டு நாங்கள் சின்னதாக ரிசர்ச் பண்ணி பார்க்கலாம். 1970களில் ஆதர்சி கிளாக் ஒரு நாவல் ஒன்று எழுதுகிறார். இதுவும் அதே மாதிரியான ஒரு ஃபிக்ஷன் நாவல் தான். இந்த நாவலுடைய பெயர் வந்து ரெண்டேவு வித் ராமா. ராமான்றது விஷ்ணுவுடைய ஒரு அவதாரமாக இருக்கக்கூடிய ராமா, அந்த பெயரை தான் இந்த புத்தகத்தினுடைய டைட்டிலாக சூஸ் பண்ணியிருப்பார், ரெண்டேவு வித் ராமா. இந்த புத்தகத்துக்குள்ளேயே அதற்கான விளக்கமும் இருக்கும். இந்த புத்தகத்துக்குள்ளே ராமா சீதா போன்ற பெயர்களும் இருக்கும், ராமன் சீதை, அதே மாதிரி ராமா சீதா போன்ற பெயர்களும் இருக்கும். ஒரு ஏலியன் ஸ்பேஷிப்புக்கு வைக்கக்கூடிய பெயர்களாக இருக்கு. அது மட்டுமாண்டா இல்லை, ஆதர்சி கிளாக் இந்த புத்தகத்தில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தையும் குறிப்பிட்டிருக்கார். அதாவது ஒரு புத்தகத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா அந்த புத்தகத்தில் அந்த கதை ஆரம்பிக்கும் முதல்ல அந்த புத்தகத்தை எதற்காக எழுதுகிறார், இல்லாட்டி யாருக்கு சமர்ப்பிக்கிறான்ற விஷயத்தை போட்டிருப்பாங்க. அதே மாதிரி இந்த ரெண்டேவு வித் ராமான்ற புத்தகத்தில் ஆதர்சி கிளாக் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருப்பார், அதாவது எனக்கு கடவுளை நோக்கிய பாதையை காட்டின இலங்கைக்காக அப்படி என்று இந்த புத்தகத்தில் குறிப்பிட்டிருப்பார். ஸோ இலங்கையினுடைய வரலாறு இங்கே இருக்கிற நாங்கள் பார்க்குற பார்வையை விட மேலைத்திய அறிஞர்கள் பார்க்குற பார்வை வித்தியாசமாக இருக்குது. ஒருவேளை நாங்கள் அதுக்கு வச்சிருக்கக்கூடிய இடத்தை தாண்டி ஒரு மேலான இடத்தை அவங்க கொடுக்குறாங்கன்றது இந்த மாதிரியான சம்பவங்கள் மூலம் தெரிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். 1956 ஆதர்சி கிளாக், மைக் வில்சன் ஆகியோர் கடலுக்கு கீழே சென்று கண்டுபிடித்த ஒரு நாகரீகம் இன்று எந்த நிலைமையில் இருக்குன்றது அதை நாங்கள் எப்படி பார்க்குறோம்ன்றதுக்கு ஒரு ரீசனாக இருக்குது. குறிப்பாக சொல்லப்போனால் 1950 இன்று 70 வருடங்களில் அங்கே இருந்த விடயங்களில் நிறைய விடயங்கள் காணாமல் போயிருக்கு. 1956 கண்டுபிடிக்கப்பட்ட அந்த சிவலிங்கத்தில் ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் அங்கே இருந்த 90% சிலைகள், தொல்லியல் பொக்கிஷங்கள் அந்த இடத்துல காணாமல் போயிருக்கு. ஸோ இந்த இடத்துல நாங்கள் யோசிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, எங்களுடைய வரலாற்று மீதான பார்வையை நாங்கள் வேறு கோணத்தில் கொண்டு போக வேணும், அதை காப்பாற்றுறது எங்களுடைய கடமையாக இருக்க வேணும். ஸோ முதல்ல அது என்னன்ற விஷயத்தை தெரிஞ்சு கொள்ள வேணும். தெரிஞ்சு கொண்டு அந்த வரலாறுகளையும் அந்த பொக்கிஷங்களையும் காப்பாற்றி எங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு அதை கொண்டு சேர்க்க வேணும். இன்னும் ஒரு காணொலியில் இன்னும் ஒரு விஷயத்தோட சந்திக்கிறேன்.